மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம தாவரவியல்ல பாசிகல்ல நம்ம பார்க்க போறது கேரா தாவரத்தை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆல்கையே 11 வகுப்புகளாக வகைப்படுத்தி இருந்தாங்க அதுல மூணு மட்டும் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு விரிவா பார்த்தோம் குளோரோபைசியே ரோடோபைசியே அண்ட் ரோடோபைசியே இதுல குளோரோபைசியே சேர்ந்த கேரா தாவரத்தை மட்டும் நாம கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஏன்னா தாவரவியலை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் கொஞ்சம் விரிவா கொடுத்துருப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த கேரா தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான பாசிங் சொல்றோம் என்ன வகுப்பை சேர்ந்த குளோரோபைசி வகுப்பை சேர்ந்த குளோரோபைசி வகுப்பை சேர்ந்தது கேரான்னு சொல்றோம் இது என்ன சார் துறையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேரோலைன்ஸ் அப்படின்ற துறையை சேர்ந்தது இதோட குடும்பம் கேரேசி இதோட பேரினம் கேரா அப்ப இதோட வகைப்பாடு கேட்பாங்க கேராவோட வகைப்பாடை எழுது வகைப்பாட்டு நிலையை எழுதுனா இது நம்ம 2 மார்க் கொஸ்டின்லயோ அல்லது 3 மார்க் கொஸ்டின்லயோ வகுப்பு துறை குடும்பம் பேரினம் அப்ப வகுப்பை பொறுத்த குளோரோபைசி வகுப்பை சேர்ந்தது துறை பொறுத்த கேரேல்ஸ் அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரை கேரேசி அடுத்து பேரினத்தை பொறுத்த கேரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த தாவரங்கள் மற்றும் இந்த தாவரத்தை பத்தி நம்ம என்ன பார்க்க கேராவோட என்ன பேரினம் அப்ப கேரா பேரினம்னா இதுல நிறைய சிற்றின தாவரங்கள் இருக்குன்னு சொல்றோம் இப்போ என்னென்ன தாவரங்கள் இதோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு இதுல உடல் அமைப்புல இனப்பெருக்கம் எப்படி இருக்கு இதோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த வகைப்பாட்டு நிலை அடுத்தது இந்த கேரா தாவரம் எங்க சார் அதிகமா வளரும் இந்த கேரா தாவரத்துக்கு இன்னொரு பொதுவாக என்ன பேர் சொல்றாங்கன்னா கல் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க கல் தாவரம் அது ஸ்டோன் ரோட்ஸ்னு சொல்றோம் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க கல் தாவரம்னு சொல்றோம் எதை சொல்றோம் கேரா தாவரம் பொதுவாக கல் தாவரம் இது எங்க சார் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னீர்ல அதிகமாக வாழும்னு சொல்றாங்க நன்னீர்ல அதுவும் எங்க சார் ஏரிகள்ல வாழும் ஓடைகள்ல வாழும் அடுத்தது சகதின்னு நம்ம சொல்றோம் ஏரி ஓடை அடுத்தது சகதிகள்ல புதைந்து அல்லது மூழ்கி இந்த தாவரங்கள் அதிகமாக வாழும்னு சொல்றோம் இதுல சில தாவரங்கள் என்ன சார் அப்படின்னா கேரா பால்டிகா கேரா பால்டிகா தாவரம் உப்பு நீர்ல வளரும் உப்பு நீர் இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க அப்ப கேரா தாவரம் பொதுவாகவே நன்னீர்ல வாழுதுன்னு சொல்றோம் நன்னீர்ல இருக்க ஏரி அதாவது ஓடைகள் அது சகதிகள்ல அதிகமாக காணப்படுதுன்னு சொன்னோம் அது சகதியில மூழ்கியோ அல்லது சகதி கலந்தோ காணப்படக்கூடிய தாவரமாக உடலம் இருக்கும்னு சொல்றோம் இந்த கேரா பால்டிகா அப்படின்ற தாவரம் ஒரு முக்கியமான தாவரம் இந்த தாவரம் மட்டும் உப்பு நீர்ல வாழக்கூடிய ஒரு சிற்றினமாக இருக்கு யாரு கேரா பல்பிகா சிற்றினம் எந்த இதுல வாழுது உப்பு நீர்ல அப்ப கேரா மெயினாவே நன்னீர் சொன்னாலும் இந்த கேரா பல்பிகா மட்டும் ஒரு உப்பு நீர் அப்ப உப்பு நீர்ல வாழக்கூடிய கேரா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சிற்றினம் எது கேரா பல்பிகா ஒரு 1 மார்க் கொஸ்டின் சொல்றோம் அடுத்து என்ன சொல்றோம்னா இந்த தாவர உடல்கள்ல என்ன சார் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட் புதைந்து காணப்படும் இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க அப்ப கேரா தாவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஆல்கே படிச்சோம் ஒவ்வொரு தாவரங்களையும் ஒவ்வொரு செல் வால் மெட்டீரியல் அடிஷனலா இருந்துச்சுன்னு சொன்னோம் பொதுவாக செல்ல பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் ஹெவி செல்லுலோஸ் பெக்டின் சொன்னோம் அடிஷனல் அழக கால்சியம் அடுத்தது மெக்னீசியம் கால்சியமும் மெக்னீசியம் கார்பனேட் இந்த செல்லுகள்ல புதைந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது தாவரத்தோட உடலத்தை பத்தி பார்ப்போம் உடல் அமைப்பு இந்த உடல் அமைப்பு எப்படி சார் இருக்கு உடல் அமைப்பு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் கேரா பொறுத்த வரைக்கும் இந்த கேரா தாவரத்தோட உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் பல செல்களால் ஆன முக்கியம் என்னது பல செல் தாவர உடலமே என்னது நம்ம மேக்சிமம் கேரா பொறுத்த ஒரு செல் உடலம்னு சொல்றோம் ஒரு செல் இருக்கு பல செல் ஆனா கேரா ஆல்கையை பொறுத்த ஒரு செல் பல செல் சொல்றோம் இதுல கேரா தாவரம் வந்து என்னது பல செல்களான கண்ணுக்கு புலப்படக்கூடிய என்ன சார் முக்கியம் மேக்சிமம் பாசிபிள்னாவே மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நுண்ணோக்கில் பார்க்கக்கூடியதா இருக்கும்னு சொன்னோம்
ஆனா இந்த கேரா தாவரம் மட்டும் என்னது கண்ணுக்கு புலப்படக்கூடிய உடல் அமைப்பை கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பாரசைட்டுகள் சொல்றோம். இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்னு வேரிகள், இன்னொன்னு மைய அச்சு. இப்ப நம்ம தாவரத்தை உடல பார்த்தோம் தெரியும், வேரிகள் மைய அச்சு அப்படின்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம். இந்த படத்தை வச்சு நம்ம படிச்சோம்னா ஈஸியா தாவரத்த உடலத்தை பத்தி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்ப என்ன சொல்றோம்னா வேரிகள், நம்ம ரைட் சைடுன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, இந்த வேரிகள் அண்டு மைய அச்சு அப்படி இரண்டு பகுதியை பிரிக்கும். அப்ப இந்த வேரிகள் என்ன சார் சொல்றாங்க, இந்த வேரிகள் இலை போன்றது, எப்படி இருக்கு இலை போன்ற சொல்லக்கூடிய இலை போன்ற அமைப்பை கொண்டது. இந்த இந்த இலை போன்ற வேரிகள் எங்கெந்த தாவரத்தின் அடிப்பகுதியிலோ அல்லது கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய வெளிப்புற செல்லில் இருந்தோ, கீழ்பகுதியில் தனுப்பகுதி, கீழ் தனுப்பகுதியில் இருக்கக்கூடிய வெளிப்புற செல்களில் இருந்து இந்த வேர்கள் தோன்றுதுன்னு சொல்றாங்க வேரிகள். அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த வேரிகளை பொறுத்த வரைக்கும் குறுக்கு சுவர், இப்ப இந்த வேரிகள் நம்ம உள்ளமைப்புகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், சில பார்த்தீங்கன்னா பிரான்சஸா இருக்கலாம். இதுல இந்த குறுக்கு சுவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக சாய்வான குறுக்கு சுவரை கொண்ட ஆள்கை எது அப்படின்னு பார்க்கிற வேரிகள்ல நம்ம கேரளாவை சொல்றோம். இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேரிகளை பொறுத்த வரைக்கும் இலை போன்ற அமைப்புன்னு சொல்றோம். இது எங்கிருந்து தோன்றுதுன்னு சொல்றோம், தாவர உடலத்தின் கீழ் அடிப்பகுதியில் இருந்தோ கீழ்பகுதியிலோ அல்லது கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய தனு பகுதியில் இருந்து இந்த வேரிகள் தோன்றுதுன்னு சொல்றோம். இந்த வேரிகளை பார்க்கும் பொழுது சாய்வாக குறுக்கு சுவர் இதுல இருக்குன்னு சொல்றோம், முக்கியமான ஒன்றா போச்சு. அப்ப வேரிகள் வேரோட வேலைகள் என்ன சார், இப்ப வேரோட வேர்கள் வேலைகள் வேற என்ன, ஒண்ணு இந்த மைய அச்சு தளத்துல வளர்த்தளத்துல நல்லா பற்றி கொள்ள புடிச்சுக்கிறது பற்றி கொள்றதுக்கும், அடுத்தது உறிஞ்சுவதற்கும், நீர் கனிம பொருட்கள் உப்புக்களை மினரல்ஸ உறிஞ்சக்கூடியதற்கும் இந்த வேரிகள் பயன்படுதுன்னு சொல்றோம். இப்ப வேரிகள் நம்ம ஏற்கனவே சொல்றோம், தாவர உடலத்தை ரெண்டா பிரிக்கிற ஒண்ணு வேரிகள் இன்னொன்று மைய அச்சு, அடுத்தது மைய அச்சுன்னு சொல்றோம். இப்ப படத்தை வச்சு நம்ம படிச்சோம்னா ஈஸியா இந்த வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கும். அடுத்தது மைய அச்சுன்னு சொல்றோம். இப்ப இந்த மைய அச்சு ரெண்டு பகுதியா பிரிக்கிறாங்க, ஒண்ணு கணு இன்னொன்னு கணுவிடை பகுதி, ஈஸியா மையில வச்சுக்கலாம் கணு கணுவிடை பகுதி. இப்ப இந்த கணு கணுவிடை பகுதியில இந்த கணு இடை பகுதி அப்படின்னா என்ன சார், கணு அப்படின்னா தாவரத்திற்குரிய நோடல் ரீஜன் நம்ம சொல்றோம், கணு அதுல இருந்தான் ஒப்புக்கள் வளர்றதுன்னு சொல்றோம். அடுத்து கணுவிடை பகுதி இரண்டு கணுக்களுக்கும் இடைப்பட்ட பகுதி என்னன்னு சொல்றோம், கணுவிடை பகுதின்னு சொல்றோம். அப்ப இந்த கணுவிடை பகுதியில இருக்கக்கூடிய செல்கள் பல செல்களா இருக்கும், நல்லா மையில வச்சுக்கோங்க. இந்த செல்லுக்கு பேரு மைய அச்சு செல் அல்லது கணுவிடை பகுதி செல்னு சொல்றாங்க. என்னது மைய அச்சு செல், இந்த கணுவிடை செல் மைய அச்சு செல்ல சுத்தி இதுதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி செல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்களை சுத்தி இதுதான் மைய அச்சு. இப்படி இருக்கு தாவர உடலத்தை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம், இந்த மாதிரி இதை சுத்தி செங்குத்தாக அளவில் சிறிய, நல்ல மையிலுக்கு செங்குத்தாக அளவில் சிறிய செல்கள் உண்டாகுது தோன்றுது. எதை சுத்தி, இந்த மைய அச்சு சுத்தி, மைய அச்சு சுத்தி ஒரு லேயர் உருவாகுது. அந்த செல் எப்படி இருக்குது, அளவில சிறியதா, பல செல்கள் அளவில சிறியதாகவும் செங்குத்தாக வளருதுன்னு சொல்றாங்க. இது வெளிப்புற எதை சுத்தி, மையாச்சின் வெளிப்பகுதியில தோன்றுவதுன்னு சொல்றாங்க. சொல்லக்கூடியதாப்ப இது கணுப்பகுதி கணுவிடை பகுதியில் இருக்கக்கூடிய செல்ஸை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கணுவிடை பகுதியில் இருக்கக்கூடிய செல்களை பத்தி படிக்கிறோம். எப்படி இருக்குது, மைய அச்சு செல் இருக்கு அல்லது கணுவிடை செல்கள் சொல்றோம், அதை சுத்தி அதை சுத்தி இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் என்னது, சிறிய நீண்ட, இதுக்கு பேர் புரணி செல்னு பேர். என்ன செல், புரணி செல், இதுக்கு மைய அச்சு செல், மைய அச்சு செல். ரெண்டு விஷயம், இந்த புரணி செல் மையாச்சு செல்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க, சில தாவரங்கள் அதாவது கேரா வெளிச்சியம், ஆனா நம்ம கேரா கொரோலினா
இரண்டு வகையான இனப்பு. கேராவின் இனப்பெருக்கம். அடுத்து கேராவின் இனப்பெருக்கத்தை பத்தி நம்ம பார்ப்போம். அப்ப கேராவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான இனப்பெருக்கம் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. ஒன்னு தலை உடல இனப்பெருக்கம், அல்லது பால் இனப்பெருக்கம், ரெண்டு சொல்றாங்க. இப்ப தலை உடல இனப்பெருக்கம், நம்ம தாமத்தின ஒரு பகுதி ஏதோ ஒரு பகுதி இனப்பெருக்கத்துல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றோம், இல்ல தாவரத்தோட எந்த பகுதி இன்வால்வ் ஆகுது இனப்பெருக்கத்துல. அடுத்தது பால் இனப்பெருக்கம், பால் கேங்கிட்டு நம்மளுக்கு தெரியும் பால் இனப்பெருக்கம், அது கரு முட்டை உருவாகுதல், கரு முட்டை கருவுறுதல் முறையில இது ஊர்காமஸ் வகையில கருவுறுதல் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலை உடல இனப்பெருக்கத்துல ஒரு நான்கு வகை முறையில நடைபெறுதுன்னு சொல்றோம். ஒண்ணு நட்சத்திர வடிவ அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அமிலம் அமிலப்பஸ்டாதுன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை சொல்ற நட்சத்திர வடிவ அமிலங்கள் சொல்றாங்க. என்ன சார் நட்சத்திர வடிவ அமிலங்கள் சொல்றாங்க? ஆக்சுவலி இந்த நட்சத்திர வடிவ அமிலங்கள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரு பகுதியில், அதாவது கேராவோட கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய கரு பகுதியில இந்த நட்சத்திர வடிவத்துல செல்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏன் இந்த பேர் இதுக்கு வந்துச்சு, ஏன் இந்த பேர் வந்துச்சு, அமிலங்கள் அமிலம் அப்படி அமில அமைலா அமைலஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஸ்டார்ச், என்னது ஸ்டார்ச் நிறைந்த பொருள், அதாவது ஸ்டார்ச் இந்த செல்கள் அதிகமாக காணப்படுறதுனாலையும், இதோட அமைப்பு எப்படி இருக்குது ஸ்டார் நட்சத்திர வடிவத்தில் இருக்கிறதுனாலையும், இதற்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நட்சத்திர வடிவ அமிலங்கள் சொல்றாங்க. இந்த செல்கள் என்ன அதிகமா இருக்கு, ஸ்டார்ச் நிறைந்து காணப்படும், முக்கியமான உண்மை கொஸ்டின் இது, ஸ்டார்ச் நிறைந்து காணப்படக்கூடியது. எல்லாமே இந்த பகுதியில் எல்லாமே எங்க சார் உற்பத்தி ஆகுது, எங்க தோன்றுது, தாவரத்தில் எந்த பகுதியில தோன்றுதுன்னா கரு பகுதி, அதாவது எந்த கரு பகுதி கீழ் பகுதியில உள்ள தாவரத்தின் கீழ் பகுதியில உள்ள கரு பகுதியில இந்த மாதிரியான வெஜிடேட்டிவ், அதாவது உடல் தலை உடல இனப்பெருக்கம் நடைபெறுதுன்னு சொல்றோம். அப்ப நட்சத்திர வடிவ அமிலங்கள் மூலம் நடைபெறுதுன்னு சொல்றோம். வேறு சிறு குமிழ்கள், அடுத்தது உருமாற்ற சிறு குமிழ்கள், அடுத்த இரண்டாவது நிலை புரோட்டோனியமா, நான்கு வகையில கேரளா பொறுத்த வரைக்கும் தலை உடல இனப்பெருக்கம் செய்யும். அப்ப நட்சத்திர வடிவம் பத்தி பேர் சொன்னோம், அடுத்தது வேறு சிறு குமிழ்கள் சொல்றோம். அப்ப வேர் பகுதியில கேராவோட வேர் நமக்கு தெரியும் வேதிகள் சொல்லுவோம், அந்த வேதி உருவாக்கக்கூடிய கரு பகுதியிலிருந்து இதுல என்ன சொல்றோம்னா சிறு குமிழ்களை தோற்றுவிக்குதுன்னு சொல்றாங்க, சிறு குமிழ்களை தோற்றுவிக்குது. அப்ப வேர் சிறு குமிழ்கள் மூலம் இது உடல இனப்பெருக்கம், தலை உடல இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொல்றோம். அடுத்து உருமாற்ற சிறு குமிழ்கள் அப்படின்றது அமரப்பஸ் அமரப்பஸ் ஏ மார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமரப்பஸ் சிறு குமிழ் பல்பிட்ஸ் நம்ம ஆங்கிலத்தை சொல்றோம். இந்த இது என்ன சார் உருமாற்றம், இது ஒரு வித்தியாசமா இருக்கு, இது வந்து அன்ஷேப்னு நம்ம சொல்லக்கூடியது, இர்ரெகுலர்லாக இருக்கும் பாக்குறதுக்கு, இது ஒரு ஷேப்பாவே இருக்காது, ஒரு இர்ரெகுலராகவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஒரு இர்ரெகுலரா இருக்கக்கூடியது. இது இதுவும் எங்கிருந்து வருது, அதாவது கீழே இருக்கக்கூடிய கரு பகுதியிலிருந்து இது தோன்றுதுன்னு சொல்றோம். இந்த இரு சிறு குமிழ்கள் என்ன ஆகும்னா, இந்த அப்படியே இருக்கும் தாவரங்கள் அன்பேவரபிள் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மடிஞ்சு போயிடும், இறந்து போயிடும். அப்ப இறந்து போகிற நிலையில இந்த உருமாற்ற சிறு குமிழ்கள் தான் என்ன பண்ணும்னா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி எப்ப பேவரபுள் அதாவது சாதகமான சூழ்நிலை வருதோ அப்ப திரும்பியும் புது தாவரத்தை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. இது முக்கியம் உருமாற்ற சிறு குமிழ்கள், அதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது எப்ப வந்து தாவரத்துல இருந்து கீழே விழுவதோ விழுந்து முழு தாவரத்தை உருவாக்கும், இது தாவரம் சூழ்நிலை வந்து சாதகமா இல்லாத போது இறந்து போகும் இல்ல மடிஞ்சு போகும், அதுக்கப்புறம் எப்ப சாதகமாக வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன பண்ணும், இது புது தாவரத்தை உருவாக்கும், அதனால இது உருமாற்ற சிறு குமிழ்கள் சொல்றோம். அடுத்தது இரண்டாவது நிலை புரோட்டோனியமா அப்படின்னு சொல்றோம். அப்ப இரண்டாவது நிலையில முதல் நிலை புரோட்டோனியமா அப்படின்னு ஒரு எதிர்ப்பு இருக்கு. அப்ப முதல் நிலை புரோட்டோனியமான என்னன்னு தெரிஞ்சதை இரண்டாவது முதல் நிலை புரோட்டோனியமாங்கிறது ஒரு வகையான தலை உடல இனப்பெருக்கம் தான். இது என்ன சார்னா கணுகுடை பகுதி, அதாவது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய பேசல் பகுதியில தாவரத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற கணு பகுதியில எல்லாம் உருவாகுது. இந்த புரோட்டோனியமாங்கிறது என்ன சார்னா செயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் தான், ஒரு குரூப்பா செயின் உருவாக்கிய ஒரு மாஸ் ஆஃப் உடலச்சல் தான். இந்த செல்கள் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு தலை உடலத்தை உருவாக்குதுன்னு சொல்றோம். இது முதிர்ந்து என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குதுன்னு சொல்றோம். இது புரோட்டோனியமா. இது எங்க சார் தோன்றுது
அதான் முதல் நிலை புரோட்டானியமாகவும் இரண்டாவது நிலை புரோட்டானியமாகவும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல் நிலை புரோட்டானியமாங்கிறது கணு பகுதியில, நல்ல மைண்ட் வச்சுக்க, கணு பகுதியில தான் தோன்றுது. ஆனா இரண்டாவது நிலை புரோட்டானியமா வேர் தோன்றது பாருங்களா, வேர் இங்க அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கணு பகுதி இருப்ப, அப்போ முதல் நிலை புரோட்டானியமாங்கிறது மேல் பகுதி, அதாவது வேர் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய கணு பகுதியிலிருந்து தோன்றுதுன்னு சொல்றோம். இரண்டாவது நிலை புரோட்டானியமாங்கிறது எங்க சார்னா, வேர் பகுதி தோன்றும் பார்த்தியா, வேர் பகுதியிலிருந்து இந்த புரோட்டானியமா தோன்றுது, வேர் உருவாக்கூடிய கணு பகுதியிலிருந்து இந்த புரோட்டானியமா உருவாகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இரண்டாவது நிலை புரோட்டானியமான்னு சொல்றோம். இந்த இரண்டாவது நிலை புரோட்டானியமாவும் எப்படி சார்னா, இது அன்பேவரபுள் கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா, தன்னை சுற்றி ஒரு லேயர் உருவாக்கிட்டு வெயிட் பண்ணும். எப்ப சார் பேவரபுள் சாதகமான சூழ்நிலை வருதோ அப்பொழுது என்ன பண்ணும், ஒரு புது தாவரத்தை உருவாக்கும் சொல்லும். இதுதான் கேராவோட தலைவுடலை இனப்பெருக்கத்தை பத்தி சொல்றது. இது ஒரு முக்கியமான திரிமா கொஸ்டின் கேட்கலாம், இது எப்படி தலைவுடலாம் எப்படி நடக்குது கேராவ, அடுத்தது பாலின பெருக்கம் எப்படி நடக்குது சொல்லும். இப்ப பாலின பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேரா பொறுத்தவரைக்கும் கருமுட்டை, அதாவது முட்டை கருவுறுதல், ஊகாமஸ் வகையான கருவுறுதல் பாலின பெருக்கம் நடைபெறுதுன்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு ஊகேமஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும், கரு முட்டை கருவுறுதல்னா ரெண்டு, ஒண்ணு முட்டை அதாவது விஷயால செயலையும் சரி அமைப்பிலையும் என்ன ஆகணும், வேறுபட்டு இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஊகாமஸ் வகைன்னு சொல்றோம். அதுல முட்டை கருவுறுதல் முறையில ரெண்டு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு நமக்கு தேவை. அப்ப ஆண் உறுப்பு கேரளத்துக்கு ஆந்திரியம் சொல்றோம், பெண் உறுப்பு ஊகோனியம் சொல்றோம். இந்த ஆந்திரியம் எப்படி சார் இருக்கிறோம், குளோபியூல்னு இன்னொரு பேர் சொல்றாங்க, அல்லது என்னன்னு சொல்றோம், ஆந்திரியம் அல்லது குளோபியூல். குளோபியூல் அப்படின்னு என்னன்னு தெரியும், உருண்டை போன்றதுன்னு அர்த்தம். இது அடுத்தது பெண் உறுப்பு ஊகோனியம் சொல்றோம். இது ஊகோனியம் பாத்தீங்கன்னா நம்ம கோனிகல் பிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, அது நியூக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு முக்கியம், அதான் ஆந்திரியம் கேரளோட ஆந்திரியம், அதன் பேர் என்னது குளோபியூல்னும், ஊகோனியத்தை பெண் உறுப்பு ஊகோனியம் சொன்னா அதோட அதன் பேர் என்னது நியூக்யூல்ஸ் சொல்றோம். இந்த ரெண்டுமே எங்க சார்னா கணு உடை பகுதி, முதிர்ந்த தாவரத்தின் கணு உடை பகுதியில இது நல்லா, அதுவும் எந்த கணு உடை பகுதி முக்கியம், வரம்புடைய வளர்ச்சி உடைய முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின், கேரள இனப்பெருக்கம் அதாவது பால் இனப்பெருக்கம் எந்த கிளைகள்ல நடைபெறுதுன்னா, வரம்புடைய வளர்ச்சி உடைய கிளைகள்ல இது தோன்றுதுன்னு சொல்றாங்க. வரம்புடைய வளர்ச்சி உடைய குற்றை கிளைகள்ல இது தோன்றுது, முக்கியம் ஒரு மார்க் கொஸ்டின். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆந்திரியம் எப்படி சார் இருக்கு, அளவுல பெருசா இருக்கும், அளவுல பெரியதாக இருக்கும், எதற்கு மேல், அந்த ஆந்திரியத்திற்கு மேலதான் ஊகோனியம் தோன்றுது. ஆந்திரியம் அப்ப கீழே இருக்கும், மேற்புறத்துல என்ன இருக்கும், ஊகோனியம் இருக்கும். அளவுல எது பெரியது, ஆண் உறுப்பா பெண் உறுப்பா, ஆண் உறுப்பு ஆந்திரியம் தான் அளவுல பெரியது. இந்த ஆண் உறுப்பை பொறுத்த வரைக்கும் மெயினா ஆண் உறுப்பை சுற்றி எட்டு சுவர் செல்கள் இருக்கு, முக்கியமான ஒரு அப்போசிங் எட்டு சுவர் செல்கள் இருக்கு. இந்த எட்டு சுவர் செல்லு தான் என்ன சொன்னா கவச செல்னு சொல்றாங்க. டூ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, சீல்டு செல் எது, கவச செல் அப்படின்னு என்னன்னா, கேரளாவோட ஆந்திரத்தை சுத்தி எத்தனை எட்டு சுவர் செல்கள் இருக்கு, அந்த எட்டு சுவர் செல் தான் நம்ம என்னன்னு சொன்னா கவச செல்கள் அப்படின்னு சொல்லுவோம், முக்கியம். அடுத்தது இந்த ஆந்திரியம் என்னத்தை உருவாக்கும், நீந்தக்கூடிய நகரக்கூடிய ஆண் கேமிப்பை உருவாக்கும் சொல்றாங்க, நகரக்கூடிய ஆண் கேமிப்பை உருவாக்கும். இப்ப நகரக்கூடியதுன்னா கசைகள் அதில் இருக்கலாம், நீந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் கேமிப்பை உருவாக்குதுன்னு சொல்றாங்க, நீந்தக்கூடிய ஆண் கேமிப்பை உருவாக்கும். இது எங்கே உருவாகுது, ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய விந்தக இலை, நல்ல மெயின் வச்சுக்கணும், விந்தாக்கும் இலைகள் மூலம் எது உற்பத்தியாக நகரக்கூடிய ஆண் கேமிப்பு, இது முக்கியமான, இது ஒரு விந்தாக்கும் இலைகள். அப்ப ஆந்திரியத்துக்குள்ள என்ன இருக்கும், இலை போன்ற அமைப்பு இருக்கு, அந்த இலை போன்ற அமைப்பு பேருக்கு விந்தாக்கும் இலைகள் பேரு. இந்த விந்தாக்கும் இலைகள் என்ன உற்பத்தி செய்து, ஆண் கேமிப்பை அதாவது நகரக்கூடிய ஆண் கேமிப்பை உற்பத்தி செய்யுதுன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெண்ணக உறுப்பு நியூக்யூல்ஸ் சொல்லக்கூடிய ஊகோனியம், இந்த ஊகோனியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து குழல் போன்ற திருகு அமைந்த குழல் செல்களாக ஐந்து, முக்கியமாக ஐந்து குழல் செல், குழல் செல்களாக ஐந்து சொல்றாங்க. குழல் அதாவது சூப்பு செல்லும் நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம், தமிழ்ல குழல் செல்கள். அப்ப அதை சுத்தி என்னது, ஐந்து குழல்
குரல் செல்கள் இருக்கு. அது மேல பாத்தீங்கன்னா ஐந்து முடி செல்களாக இருக்கும். ஐந்து முடி செல். இப்ப முதிர்ச்சி அடைந்த ஊகோனியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழல் செல்லு நம்ம சொல்றோம் பத்தியா, பெருசாகி ஒரு பிளவை ஏற்படுது. எப்படி சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளவை ஏற்படுது. இப்ப நம்ம அனாட்டாமிக்கலாக உள்ள அமைப்பில பார்த்தோம்னா, இந்த டூப் செல்லு குழல் செல்கள் இந்த மாதிரி இருக்கு. இது முடிச்சு. இந்த குழல் செல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இப்படி இருக்கு. இப்ப இது ஒரு பிளவு ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இந்த பிளவு வழியாக நகரக்கூடிய ஆண் கேமிட்டு எங்க போகுது, கரு முட்டைக்கு போகுது. மையத்துல என்ன இருக்கு, அப்ப ஊகோணியம், ஊகோணியத்தை சுத்தி இருக்கக்கூடிய வெளிப்புற செல்லுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், குழல் செல்னு சொல்றோம். இருக்கும் ஐந்து குழல் செல்கள் திருகு அமைந்த முறையில இருக்கும் சொல்றாங்க. இந்த முதிர்ச்சி அடைந்த குழல் செல்கள் என்னது, பிளவை ஏற்படுத்துது. இந்த பிளவும் வழியாக என்னது, நகரக்கூடிய ஆண் கேமிட்டு கரு முட்டையை போய் சேரும். அப்ப நிறைய என்ன ஆகும், ஆண் கேமிட்டு போகும். அதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் என்ன பண்ணும், கரு முட்டையோட சேரும். அப்ப இந்த கரு முட்டையோட சேரக்கூடிய சேர்ந்துதான் என்ன உருவாகும், கரு முட்டை. அதாவது எங்கோட சேரும், முட்டையோட சேர்ந்து ஒரு கரு முட்டை அப்பமாறும். அப்ப இது தூய நிலையை உருவாகும். கரு முட்டை தான் ஊகோணியத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் தூய நிலையில இருக்கு. இப்ப இந்த கரு முட்டை என்ன ஆகும், முதிர்ச்சி அடையும். முக்கியமான விஷயம், இந்த கரு முட்டை என்ன ஆகும்னா, குன்று பகுப்பு அடைந்து நான்கு ஒற்றை வழிய கருமுட்டையை உருவாக்கும். ஒற்றை படிய கருமுட்டை, மைட்டோசிஸ் சாரி மியாசிஸ் குன்றல் பகுப்படைந்து நான்கு ஒற்றை மடிய கருமுட்டையை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ஒற்றை படிய கருமுட்டையில நான்குல மூன்று அழிந்து போகுது, ஒன்னே ஒன்றுதான். அப்ப கருமுட்டையோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை மடியும் கருமுட்டை தான் முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து முதல்நிலை புரோட்டோனியம் அதாவது உடலச்செல்லை உருவாக்குது. அதுக்கு பேர் ஊஸ் போரை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. என்னது, ஊஸ் போர். வாழ்க்கை சுழற்சி முறையை பார்த்தீங்கன்னா, கரு முட்டை மட்டும்தான் என்னது, இரட்டை மடிய நிலையில இருக்கு. ஆனா இந்த தாவர உடலம் என்னது, ஒற்றை மடியத்திலேதான் இருக்கு. அப்ப தாவரத்தோட வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம்னா, இந்த ஒற்றை மடியம் தான் என்னது, வாழ்க்கை சுழற்சி ஓங்கிய நிலையில கேராவில் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாழ்க்கை சுழற்சியை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம கேரளாவோட வாழ்க்கை சுழற்சி என்னன்னு நம்ம பார்க்கறது பார்க்கலாம். அப்ப கேரளாவை பொறுத்த இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், கேரளாவோட இனப்பெருக்கம், கேரளாவோட இனப்பெருக்கம் பார்த்த தலைமுறைலாம் பார்க்கணும் இனப்பெருக்கம்னு பார்த்தோம். இதுல முக்கியமாக நம்ம கேரளாவோட வாழ்க்கை சுழற்சி, அப்ப கேரளாவோட வாழ்க்கை சுழற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு முக்கியமான குவஸ்டின்ஸ், டூ மார்க்லேயோ இல்லை த்ரீ மார்க்லேயோ ஃபைவ் மார்க்லேயோ கேஸ்லாம். கேரளாவோட வாழ்க்கை சுழற்சி படம் வரைந்து, வாழ்க்கை சுழற்சி படம் வரைந்து படம் வரைந்து எழுதுகன்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்போ கேரளாவோட வாழ்க்கை சுழற்சி பொறுத்த ரெண்டு நம்ம சொல்கிறோம், ஒன்று தலைவுடலை இனப்பெருக்கும், இன்னொன்று பால் இனப்பெருக்கும்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், தலைவுடலம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர அமிலங்கள், வேர் சிறு பூமிகள், உருமாற்ற சிறு பூமிகள், இரட்டை நிலை, இரண்டாவது நிலை, இரட்டை நிலை புரோட்டோனியமான்னு சொல்லுவோம். இது வந்து தலையிலே உடலப்பெருக்கம். அடுத்தது பாலியல் கேரளா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒற்றை மடிய தாவர உடலம்னு சொல்றோம். இது ஆந்திரியம் பெண் ஆண் உறுப்பையும் ஊகோணியம் பெண் உறுப்பையும் கொண்டிருக்குது. ஆந்திரியம் நகரக்கூடிய ஆண் கேமிகளையும் ஊகோணியம் கருவூட்டையும் உருவாக்கக்கூடியதுன்னு சொல்றோம். இது ரெண்டும் ஆண் கேமிட்டும் முட்டையும் நமக்கு தெரியும், கருவுறுதல் அடைந்து கருவுறுதல் நடைபெறுது, கரு முட்டையை உருவாக்கும். கரு முட்டையினா என்ன இருக்கும், இரட்டை மடியமாக இருக்கும். கரு தாவரம் வந்து ஒற்றை மடியம். இது இரண்டு ஒற்றை மடிய நகரக்கூடிய ஆண்கள் வீட்டையும் அடுத்தது முட்டைகளை உருவாக்கி என்னது, இரட்டை மடியை கருவுதல் நடந்து இரட்டை மடிய கரு முட்டையை உருவாக்குது. இந்த கரு முட்டைகள் என்ன ஆகும், குன்றல் பகுப்பு மூலம் பகுப்படைந்து நான்கு ஒற்றை மடிய கரு முட்டையை உருவாக்குன்னு சொன்னோம். இந்த நான்கு ஒற்றை மடிய கரு முட்டைகள்ல மூன்று அழிந்து போகும், ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். இந்த ஒன்று மட்டும்தான் வளர்ந்து என்னது, ஊஸ் போரை உருவாக்கும். சாதகமான சூழ்நிலை வரும்போது தன்னை சுற்றி இந்த ஊஸ் போரை என்ன பண்ணும், தன்னை சுற்றி ஒரு
வட்ட ஒரு லேயரை ஏற்படுத்திக்கும், உரையை ஏற்படுத்திக்கும், சாதகமான சூழ்நிலை வரும்போது இது வளர்ந்து புதிய தாவரத்தை உருவாக்கும் சொல்றோம். அப்ப தாவரம் வரும் புரோட்டோனியமான்னு சொல்றோம். இது முதல் நிலை புரோட்டோனியமா, இது ஒற்றை மையத்தில் இருக்கு, இது பால் இனப்பெருக்கும் சொல்றோம். இந்த சார்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா சம் டைம் கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டின். இதுதான் சார் தேரா தாவரத்தோட வாழ்க்கை சுழற்சி முறை. அது பகைகள்